என்ன இனிக்கு கருவாட்டு குழம்பா? வாசனை தூக்குது. அடிக்கடி வாய்க்கு ருசியா நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு ஒரு வரப்பிரசாதம். இவங்களே சொந்தமா மீன் வாங்கி சுத்தமான கருவாடா அக்கறையோட தயார் பண்ணி தராங்க. எங்க ஃபேமிலியே ஆக்டிவா ஆரோக்கியமா இருக்கோம்னா குமரன் பிராண்ட் கருவாடு ஒரு காரணம். குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை. குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் ஆணை திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் ஆணை திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் அருகே உள்ள குரங்கணி அருள்மிகு முத்துமாலை அம்மன் கோவில் ஆணி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமபிரான் தன் வானர சேனையை அணிவகுத்த இடம் என்றும், ராவணன் சீதா பிராட்டியை சிறையெடுத்து சென்றபொழுது தான் செல்லும் பாதை தெரிய வேண்டும் என தன்னுடைய முத்துமாலைகளை கழற்றி எறிந்துள்ளார். அந்த முத்துமாலையே முத்துமாலை அம்மனாக அருள்பாலித்ததாகவும் வரலாறு தெரிவிக்கின்றது. இக்கோவில் ஆணி திருவிழா இம்மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும். 11ஆம் தேதி நண்பகல் 1 மணிக்கு சிறப்பு பூஜையும், மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜையும், இரவு 8 மணிக்கு கயிறு சுற்றி ஆடுதலும், இரவு 10 மணிக்கு மாவிளக்கு பெட்டி எடுத்து வருதலும், மற்றும் இரவு 11 மணிக்கு ஸ்ரீ நாராயண சுவாமி பெரிய சப்பரத்தில் திரு வீதி உலா வருதலும் நடைபெறுகின்றன. கோவை வாழ் குரங்கணி இளைஞர்கள் மற்றும் நண்பர்கள் அன்னதான குழுவினர் பக்தர்களுக்கு 11ஆம் ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாலையம்மன் கோவில் கொடை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்கள் எல்லாருக்குமே, குரங்கணி ஊர் பொதுமக்கள், கோவை வாழ் இளைஞர் மற்றும் நண்பர்கள் சார்பாக ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம குரங்கணி முத்துமாலையம்மன் எங்களோட கோயிலில் வந்து அன்னதானம் நடைபெற இடத்துல இருக்கிறோம். இந்த அன்னதானம் அப்படிங்கிறது வந்து கடந்த 11 வருஷமாக அம்மனோட அனுமதியோடையும் ஆதரவோடையும் வெகு சிறப்பாக நடைபெற்றுருக்குது. இந்த அன்னதானத்தை நடத்துகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை வாழ் இளைஞர் மற்றும் நண்பர்கள், கோவை வாழ் குரங்கணி நாடார் சங்கம், சென்னை வாழ் குரங்கணி நாடார் சங்கம், அது மட்டும் இல்லாமல் குரங்கணி ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 11 வருஷமாக இந்த அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படி தான் இதோட சிறப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அன்னதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிலேருந்து மதியம் ஒரு 3:30 மணியால் இந்த அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த அன்னதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 வகையான சாதங்கள் நம்ம கொடுப்போம். பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்ச சக்கரை பொங்கலில் இருந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி, இந்த மாதிரி பல வகையான வெரைட்டி சாதம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் வந்து இப்போ நெரிசல் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. அதனால் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு வந்துட்டுருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து பெற்றுட்டு அம்மனுடைய அருளும் பெற்றுக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். இதை பற்றி மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவை வாழ் குரங்கணி நாடார் சங்கத்தோட தலைவர் வந்து இதை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. என்ன மாதிரி இது அன்னதானத்தை நடத்துகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்கிறத பற்றி கோவை வாழ் நாடார் சங்க தலைவர் பேசுவாங்க. நன்றி. இப்போ வந்து நாங்கள் வந்து 11 வருஷமாக அதை நடத்தி வரோம். ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட எல்லாமே நம்ம அவங்கள்டருந்து நன்கொடை அதெல்லாம் வாங்கி சிறப்பாக பண்ணிட்டு வர்றோம். அப்புறம் காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரை சக்கரை பொங்கல் கொடுக்குறோம். அப்புறம் 7 மணிக்கு மேலே இட்லி பாயசம் கொடுத்தப்பறம் இட்லி இதெல்லாம் கொடுக்குறோம். அதுக்கு மேலே 10 மணிக்கு மேலே எல்லா வகை சாப்பாடுகளும் நல்ல முறைக்கு பண்ணிட்டு வர்றோம். இந்த மக்களும் நல்ல ஆதரவோடு செயல்பட்டு வாங்கி சாப்பிட்டு மகிழ்மாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், வணக்கம். ஆமாம், நன்றி. 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அருள்மிகு முத்து மாலையம்மன் தங்கமுக விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். 18ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு தீர்த்தவாரி நடைபெறும். விழா நாட்களில் காலை மாலை இரவு பக்தி சொற்பொழிவு, பட்டிமன்றம், நாதஸ்வர கச்சேரி, நவீன வில்லிசை, இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சிகள் நடைபெறும். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அலுவலர் மற்றும் குரங்கணி 60 பங்கு நாடார்கள், சென்னை வாழ் குரங்கணி நாடார் சங்கத்தினர், கோவை வாழ் குரங்கணி நாடார் சங்கத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். Thank you.
சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் 313வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் வட்டம் கட்டாளங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழாவில் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன், கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி தக்காரே சுபம் ஞானதேவ் ராவ், கோவில்பட்டி கோட்டாட்சியர் ஜெயா, நகராட்சி தலைவர் கருணாநிதி, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கஸ்தூரி சுப்ராஜ், கயத்தார் வட்டாட்சியர் நாகராஜன் மற்றும் வீரன் அழகுமுத்துக்கோன் வாரிசுதாரர்கள் ராஜேஸ்வரி ராணி வனஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் வீரன் அழகுமுத்துக்கோன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கட்டாளங்குளம் பகுதியில் உள்ள அவரது மணிமண்டபம் வளாகம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் 1450 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் ரோந்து சென்று போலீசாரின் பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்தனர். ரேஷன் கடைகளில் சின்ன வெங்காயம் தக்காளி குறைந்த விலைக்கு விற்க வேண்டும் என அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சங்க நிர்வாகிகள் அளித்துள்ள மனுவில் கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து தக்காளி சின்ன வெங்காயம் விலை 1 கிலோ 150 200 விற்கப்படுகிறது என்றும், விண்ணை முட்டும் விலை உயர்வு காரணமாக ஏழை எளிய சாதாரண மக்கள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவும், எனவே போர்க்கால அடிப்படையில் சின்ன வெங்காயம் தக்காளி உள்ளிட்ட காய்கறி பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடைகளிலும் குறைந்த விலைக்கு கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட செயலாளர் பூமையில், மாவட்ட துணைத்தலைவர் கமலா, மாநில குழு உறுப்பினர் இனிதா, மாவட்ட குழு உறுப்பினர் சரஸ்வதி, மாநகர குழு தலைவரும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முத்துமாரி, மாதர் சங்க மாநகர குழு உறுப்பினர்கள் மாரியம்மாள், கோகிலா உட்பட பலர் கலந்து கொண்டனர். தக்காளி விலையும் சின்ன வெங்காயத்தோட விலையும் தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு. சாதாரண ஜனங்கள் ஏழை எளிய மக்கள் வாங்கி சாப்பிட முடியாத அளவிற்காக விலை வந்து 200 ரூபாய்க்கு மேலே சின்ன வெங்காயத்தோட விலையும் தக்காளியும் கிட்டத்தட்ட 190 ரூபாய் வரலையும் கிராமப்புற வரலையும் விற்கிது. இது வந்து இப்படி தொடர்ந்து விலைவாசி என்பது விண்ணை முட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் தவறியிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டினை ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வகிக்க விரும்புகின்றோம். எனவே ஒன்றிய மாநில அரசாங்கம் தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட எல்லா காய்கறியோட விலையையும் சாதாரண ஜனங்கள் வாங்கி அதை வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான விலைவாசியை குறைக்க வேண்டும். தக்காளி சின்ன வெங்காயத்தை எல்லா ரேஷன் கடைகளிலும் வழங்கி ஏழை எளிய மக்கள் பயன்படுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் மனு கொடுக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய வளாகத்தில் வருகின்ற 14ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் கோரம்பள்ளத்தில் 14/7/2023 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 அளவில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பல தனியார் நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இத்தனியார் துறை 20 வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, டிப்ளோமா, ஐடிஐ, டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுடைய பதிவுதாரர்கள் கலந்து கொள்ளலாம். மேற்கண்ட தகுதியுள்ள தனியார் துறையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழ்களுடன் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெறும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும்,
தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் செய்யப்படும் நேர்வில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ரத்து ஆகாது. தனியார் நிறுவனத்தினர் தங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 0461-2340-159 என்ற அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். TNPSC குரூப் 1, குரூப் 2 முதல்நிலை தேர்வுகளுக்கான நேரடி இலவச பயிற்சி வகுப்புகள் வருகின்ற 14ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 2023ஆம் ஆண்டிற்கான ஆண்டு திட்ட நிரலில் TNPSC தொகுதி 1 தேர்விற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 2023ஆம் மாதத்தில் வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 முதல்நிலை தேர்வுகளுக்கான ஒருங்கிணைந்த இலவச நேரடி பயிற்சி வகுப்புகள் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் 14/7/2023 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 தொடங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி வகுப்புகள் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை நேரத்தில் நடைபெறும். இப்போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. TNPSC தொகுதி 1 மற்றும் தொகுதி 2 தேர்வுகளுக்கு தயாராகும் போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளில் இணைந்து பயன்பெறலாம். கல்வித் தகுதி: ஏதேனும் இளங்கலை பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். TNPSC தொகுதி 4 தேர்வுக்கு தயாராகும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களும் இந்த பயிற்சி வகுப்புகளில் இணைந்து பயன்பெறலாம். பயிற்சி வகுப்பு தொடர்பான கூடுதல் விவரங்களை 0461-2340-159 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்து 11,000 டன் ஜிப்சம் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் மீதமுள்ள ஜிப்சத்தை அகற்றவும் ஆலையின் கழிவு குழாயில் இருந்து கழிவு நீரை வெளியேற்றாமல் தடுப்பது, 4வது கழிவு குழாயில் கரை உடையாமல் தடுப்பதற்கான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வது, பசுமை பராமரிப்பது, புதர்களை அகற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்த ஜிப்சம் கழிவுகள் கடந்த மாதம் 23ஆம் தேதியில் இருந்து லாரிகளில் ஏற்றி பல்வேறு சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். இதுவரை ஆலையில் இருந்து 289 லாரிகள் மூலம் 11,171 டன் ஜிப்சம் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. இப்பணிகளை சார் ஆட்சியர் கௌரவ் குமார் தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் ஆலையை சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். நிலவரம்: தங்கம் ஒரு சவரன் 45,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி 1 கிராம் 81 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ 81,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.